இந்திய தேசிய இயக்கம் இந்திய நேஷனல் மூமெண்ட்ல நம்ம வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி ரிலேட்டடா டிஎன்பிஆர்சில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு 10 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கலெக்ட் பண்ணதுனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ரெண்டு வீடியோவா வந்து தரப்போறோம், 1+1 வீடியோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இது வந்து எங்க கவர் ஆகுது, மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆகுது. ஸோ அதுக்கான ப்ரூஃபும் சேர்த்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து என்னென்ன கொஸ்டின் பேப்பர் இதில் கவர் பண்ணுறேன்னா 2022 நான் ஆல்ரெடி எடுத்ததுனால நான் அதில் இதில் கவர் பண்ணல. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். 2021-2019 அப்புறம் குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் அண்ட் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் இது வந்து சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து இங்கே தான் கவர் ஆகுது. ஸோ 2022 ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுனால அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது வந்து 2021 நடந்த எக்ஸாமோட கேள்விகள் இதெல்லாம். லாகூர் காங்கிரஸ், லாகூர் காங்கிரஸ்னா ஒன்று நமக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்ண சுயராஜ்யம் என்ற ஒரு ரெசல்யூஷன் வந்து அப்போதான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மூவர்ண கொடி, இது வந்து ராவி நதிக்கரை. அதுக்கப்புறம் நேதாஜி, நேதாஜினா நமக்கு வந்து தெரியும், ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சி வந்து அவர் தொடங்குவார். யூனியன் ஜாக், இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, பிரிட்டிஷ் கொடி, அதை டிசைன் பண்ணவர் இவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இது நமக்கு புக்கில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்லேயே மேக்ஸிமம் எல்லா கண்டென்ட்டுக்குமே ஆன்சர் இருக்குது. நீங்கள் அங்கே இங்கே போய் இந்திய நேஷனல் மூமெண்ட் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 12th புக்கு அப்புறம் ஒரு சில இதுக்கு மட்டும், அதாவது இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கலை எழுச்சிகள், சீர்திருத்த இயக்கம், இதுக்கு மட்டும் நீங்கள் 10th புக்கு அதை ரெஃபர் பண்ண போதும். அதர்வைஸ் இந்த புக்கே போதுமானது. சோ இதுல வந்து ரெண்டு லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாகூர் காங்கிரஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியின் லாகூர் மாநாடு சிறப்பு வாய்ந்ததாகும். முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதை குறிக்கோளாக காங்கிரஸ் கட்சி இம்மாநாட்டில் அறிவித்தது. சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்களுக்கு வந்து இந்த அரசியல் மாநாட்டில் வந்து உரிமை தாங்க, இந்த பாலிசியில இதெல்லாம் கொண்டு வாங்க, இந்த மாதிரி இதை தான் நம்ம வந்து கேட்டிருப்போம். ஆனால் முழுமையான சுதந்திரம்ன்றதை இந்த லாகூர் மாநாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது 1929 December 31 லாகூர் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த லாகூர் இதுதான். இதை வந்து நம்ம ஆப்ஷன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க, பட் ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். 1929 December 31 இந்த மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு January 26 நாளை விடுதலை நாளாக கொண்டாடவும் முடிவு செய்யப்பட்டது. ஸோ 31 அந்த வருஷத்தோட எண்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் January 26 அந்த மாதிரி விடுதலை நாள், அதை தான் நம்ம வந்து இப்பயும் ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். சட்டமறுப்பு இயக்கம் காந்தியடிகளின் தலைமையில் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1930 நமக்கு வந்து தெரியும் சட்டமறுப்பு இயக்கம், அதாவது சால்ட் சத்தியகிரகா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், இது வந்து நடக்கும் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த டேட் எல்லாம் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் மீடியமுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கேன். 31 December 1929, 26th January. ஸோ இது வந்து இந்த லாகூர் காங்கிரஸ் இதுக்கான ஆன்சர். பூர்ண சுயராஜ்யம் என்றதும் அதே ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது அதே நாள் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் அங்கே வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சது. அடுத்தது வந்து பாருங்க, நேதாஜி. நேதாஜி இவர் வந்து ஆகஸ்ட் கொடை மிக தாமதமாக அறிவிக்கப்பட்டதால் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூட காங்கிரசுக்கு நேரம் இல்லை. இக்காலகட்டத்தில் காங்கிரசும் தனது ஆதரவாளர் பின்புலத்தை வெகுவாக இழந்திருந்தது. அதன் உறுப்பினர் எண்ணிக்கை 4.5 மில்லியன் வந்து 1.4 மில்லியனா ஆயிடுச்சான். காங்கிரசுக்குள் சுபாஷ் சந்திரபோஸ் ஓரங்கட்டப்பட்டதால் அவ்வமைப்பின் முக்கிய மேல்மட்ட தலைவர்கள் அவரோடு ஒத்துழைக்க மறுத்தனர். அதனால் கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் போஸ் பதவி துறப்பு செய்யவே ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போஸ் காங்கிரசிற்குள் செயலாற்ற விரும்பி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கினாலும் August 1939 அவர் காங்கிரசின் அனைத்து பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஸோ இந்த ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சி வந்து பாத்தீங்கன்னா போஸால வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார்வர்ட் பிளாக் அதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்வர்ட் பிளாக் நேதாஜின்றதா ஃபார்வர்ட் பிளாக்ன்றதை இது பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு புக்லேயே வந்து கவர் ஆகுது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ல இன்னும் டீப்பாகவே ஒவ்வொரு இதை பற்றி பார்ப்போம். இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எங்கே கவர் ஆயிருக்கு அண்ட் இது ரிலேட்டடான பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால எப்படி வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது, கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம். ஸோ சுதேசி மூமெண்ட்ல முக்கியமானது கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவில் எது வந்து முக்கியமான இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் முஸ்லீம்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்படல், வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெருக்குதல், சூரத் பிளவு, சாத்விக எதிர்ப்பு,
சூரத் பிளவு தான் கண்டிப்பா சுதேசி மூமெண்ட், அதனாலதான் வந்து சூரத் பிளவு என்றது வரும். அதாவது அதை பேஸ் பண்ணிதான் சூரத் பிளவு என்ற ஒரு விஷயம், அதாவது சுதேசி மூமெண்ட் என்றதே இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் என்றதை தாண்டி வரும். அதுக்கடுத்து சுதேசி மூமெண்ட் நடத்தும் போதுதான் மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிவாங்க, அதான் சூரத் பிளவை சொல்லுவோம். பட் இது வந்து முக்கியமானது கிடையாது. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது கவர்மெண்டோட எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எதிர்த்தோம். ஸோ இதுவும் அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடா இதெல்லாம் வராது. இந்துக்கள் முஸ்லீம்களிடந்து அந்நியப்படுத்தப்படல், கொஞ்சம் வந்து சுதேசி மூமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து ஹிந்துவும் முஸ்லீமும் கொஞ்சம் அந்த ரிலிஜியன் பேஸ்டா கொஞ்சம் பிரியறதும் இருந்ததுதான். பட் இதுவும் வந்து கிடையாது. பாப்புலாரிட்டி ஆஃப் ரீஜினல் லாங்குவேஜ், அந்த நேரத்துல நம்மளுடைய மொழிகள் தான் வந்து அதிக அளவு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ கம்யூனிகேஷன், அது கம்யூனிகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதிகமாயிருக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த லெசன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 12th தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் இந்த லெசன்ல. இந்திய தேசிய இயக்கம் வரலாற்றில் முதன் முதலாக பெண்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் விளிம்பு நிலை மக்களும் நவீன தேசிய சிந்தனைகளையும் அரசியலையும் அறிந்து கொண்டனர். இக்கால பகுதியில் தான் முதன் முதலாக உயர்குடியினர் முழு முயற்சி மேற்கொண்டு சாமானிய மக்களிடம் பேசி அவர்களையும் அரசியலில் இணைந்து கொள்ள அழைத்தனர். மேலும் இந்தியாவின் பல பகுதிகளில் வட்டார மொழி பத்திரிகை பெற்ற வளர்ச்சி சுதேசி இயக்கத்தின் முக்கிய சாதனையாகும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுதேசி மூமெண்ட் அப்பதான் இந்த வர்ணா க்ரோத் ஆஃப் வர்ணாக்குலர் பிரஸ். ஏன்னா நம்ம சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாளிதழ்கள் தான் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜ் மக்கள் சாதாரண மக்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ன்றதுக்காக அதுக்காக நிறைய இதுதான் வந்து கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சுதேச மித்ரன், அப்புறம் கேரளா கேசரி வந்து திலக்கோடையது, ஸோ மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் யுகந்தர் பெங்கால், இந்த மேகசின் தான் வர்ணாக்குலர் லாங்குவேஜ்ல மக்கள்கிட்ட அதிக அளவு போய் சேர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரீஜினல் லாங்குவேஜ், வட்டார மொழிகளின் செல்வாக்கு தான் சுதேசி மூமெண்டோட மெயின் கம்யூனிகேஷன் இம்பாக்ட். அடுத்து, காங்கிரசின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கை அறிந்திருந்தனர். கண்டிப்பா, ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நிறைய எக்கனாமிக்கா நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து மாடரேட்ஸ்க்கு அந்த அளவுக்கு தெரியலனாலும் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. தாதாபாய் நவரோஜி, ரமேஷ் சந்திரதத், டி வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர். கண்டிப்பா இது வந்து கிடையாது. இவங்க வந்து இப்ப தாதாபாய் நவரோஜி இவர் தான் வந்து மிதவாதிகள் சைடு இருந்தாலும் அவர் வந்து பிரிட்டிஷோடைய அந்த பொருளாதார சுரண்டல்களை பத்தி தெரிஞ்சிருந்தாரு, அதை பத்தி புக்ஸை வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இது வந்து ராங், டூ வந்து ராங். ஃபர்ஸ்ட் ஒன், கண்டிப்பா எல்லா தேசிய தலைவர்களும் தெரிஞ்சிருந்தாங்க பிரிட்டிஷோட எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன். ஸோ இதுல வந்து ஒன் மட்டும் தான் கரெக்ட். இதுக்கு வந்து ப்ரூஃபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இந்த லெசன்ல தாதாபாய் நவரோஜி பத்தி கொடுத்துருக்காங்க. தாதாபாய் நவரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். அவருடையதான் நமக்கு புக்கு தெரியும், பாவர்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, வறுமையும் ஆங்கிலேயர்கள் அற்ற ஆட்சி. இந்த புக்கு வந்து இந்தியாவின் ஆங்கிலேயர்கள் அற்ற ஆட்சி, இது வந்து தாதாபாய் நவரோஜி எடுத்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த நேரத்துலதான் இந்த மத்ராஸ் பஞ்சம் இதெல்லாம் 1876 to 1878 அந்த பீரியட்ல வந்தப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல பெரிய பெரிய தர்பார் நடத்துறது அந்த மாதிரி விஷயம் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தாதாபாய் நவரோஜி லைஃப் லாங் இன்வெஸ்டிகேஷன் இன் டு இந்தியன் பாவர்டி, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன? ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இதெல்லாம் பைகாட் பண்ணது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. பட் மகாத்மா காந்தினால கொண்டு வரப்பட்டது பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நான் கோஆபரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்துலதான் மெயினா இந்த மாதிரி எல்லாமே வந்து பைகாட் பண்ணுவாங்க. பின்னாடி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அரசியல் சார்ந்த நிறைய புறக்கணிப்பு இருப்போம், ஆனா ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கூல் காலேஜஸ் அதான் புறக்கணிச்சது சுதேசி மூமெண்ட். அதை தொடர்ந்து காந்தி வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல வந்து பண்ணுவார். இதை பத்தி இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம். இதுல நிறைய காந்தியடிகள் பத்தி இருக்கிறதுனால நிறைய குவஸ்டின் கேட்கறாங்க. காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், அது மட்டும் இல்லாம இந்த லெசன்ல தான் நிறைய மூமெண்ட்டும் இருக்கு. ஸோ நமக்கு வந்து தெரியும் ஒத்துழையாமை இயக்கம், கில்லாஃபத் மாநாட்டில் காந்தியடிகளின் வற்புறுத்தலின் பேரில் 1920 August 31 முதல் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. ஸோ ஆகஸ்ட் மாசம் தான் ஒத்துழையாமை இயக்கம் 1920. இதுல வந்து பாருங்க, பள்ளிகள் கல்லூரிகள் நீதிமன்றங்கள் அரசு அலுவலகங்கள் சட்டப்பேரவைகள் அந்நிய பொருட்களை புறக்கணித்தல் அரசு வழங்கிய பட்டங்களையும் விருதுகளையும் திரும்ப ஒப்படைப்பது ஆகியன ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்க்கப்பட்டன. சோ இதுதான் நமக்கு குவஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்து
இந்த ஒத்துழையாமை இயக்கம் பத்தி எந்த மாநாட்டுல வந்து இது பண்ணிருப்பாங்கன்னா கல்கத்தா மாநாடு தான். இதுவும் ரொம்ப முக்கியம். கல்கத்தா காங்கிரஸ் இதுல வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கோர்ட், கவர்மெண்ட் ஆஃபீஸ், லெஜிஸ்லேச்சர், ஃபாரின் குட்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட் டைட்டில்ஸ், அவார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்றதான் டார்கெட். 31 August 1920 ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் September 1920 இதுக்கான இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1930 இதெல்லாம் 2019 கேட்கப்பட்ட கேள்விகள். 1932 பூனாவில் காந்தியடிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்ள காரணம் எதுவென கண்டுணர்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாட்டில் தோல்வி, வகுப்பு வாரி உரிமை வெளியிடப்பட்டது, சிட்டாகாங் ஆயுத கிடங்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை அரசு பிரதிநிதி குறைக்க மறுத்தது, அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய அரசு மறுத்தது. மெயினாக வந்து காந்தியடிகள் வந்து எதுக்காக உண்ணாவிரதம் இருந்திருப்பார் பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி உரிமை வெளியிடப்பட்டது. காந்தியடிகளோட மெயின் கான்செப்டே வந்து இந்தியா என்ற ஒரு விஷயத்த வந்து எதுலுமே ஜாதி வாரியாக பிரிக்கக்கூடாது, அப்புறம் ஹிந்து முஸ்லீம் அது பேஸ்டாக பிரிக்கக்கூடாது, அவரோட இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்றிணைத்து வைக்கணும் தான். ஆனால் வந்து இந்த கம்யூனல் அவார்ட் வகுப்பு வாரி உரிமை இதை வந்து அம்பேத்கர் வந்து பிரிட்டிஷில் வந்து கேட்டிருப்பாரு, அவங்களும் தரான்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 2வது வட்டமேசை மாநாட்டில். ஸோ இதை எதிர்த்து தான் காந்தி வந்து உண்ணாவிரதம் வந்து மேற்கொள்வார். இதை பத்தியும் அதே காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இந்த லெசன்ல வந்து ஸ்டாண்டர்ட் 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பேத்கர் வந்து பிரிட்டிஷ்ட வந்து கம்யூனல் அவார்ட் என்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டிருப்பாரு. அதாவது வகுப்பு வாரி அவங்கள வந்து இப்ப வந்து தனியா வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா மற்ற கேஸ்டுக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும், இவங்க கேஸ்டுக்கு தனியா எலெக்ஷன் நடக்கும். ஆனா பின்னாடி வந்து காந்தி வந்து என்ன பண்ணிருப்பாருனா எல்லாருக்குமே ஒரே எலெக்ஷன் தான், சிங்கிள் எலெக்ஷன் தான், ஆனா உங்களுக்கு தொகுதிகளை வந்து அதிகப்படுத்தி தரோம். அதை பத்தி தான் பூனா பேக்ட்ல வந்து பூனா ஒப்பந்தம்ல அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து தொகுதிகளை வந்து அதிகப்படுத்தி தரது, இங்க வந்து சிங்கிள் எலக்ட்ரோரேட் அதாவது தனிப்பட்ட எலெக்ஷன் நடக்கணும், அதான் கம்யூனல் அவார்டில் அம்பேத்கர் வந்து பிரிட்டிஷ்ல கேட்டப்பா. இதுக்கு வந்து காந்தி ரிஜெக்ட் பண்ணி தான் எதிர்ப்பு தெரிவித்து தான் உண்ணாவிரதம் வந்து மேற்கொள்வார். ஸோ இது வந்து 1932 தான் கம்யூனல் அவார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து யார் தந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் தந்திருப்பாரு. காந்தி வந்து எந்த ஜெயிலில் வந்து இருந்திருப்பார் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து எரவடா ஜெயில். இதெல்லாம் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அம்பேத்கருக்கும் காந்திக்கும் சைன் பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். அடுத்த கேள்வி, 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஸோ இந்த INC செஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பார்க்க சொன்னேன். மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கியமான செஷன், அது இல்லாமல் ஒரு சிறப்பான சம்பவங்கள் ஏதாவது போயிருந்தா அந்த நேரத்துல செஷன் எங்க நடந்திருக்கு. இப்ப கூட நம்ம நான் கோஆபரேஷன் உமன் கல்கத்தால செஷன் பாஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மெயினா படிக்கும் போது அது எங்க அந்த செஷன் பாஸ் பண்ணிருக்கணும் ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஸோ இந்த மெட்ராஸ் செஷன்ல யார் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா டாக்டர் அன்சாரி தான் தலைமை தாங்கியிருக்காங்க. இதை தவிர்த்து அன்னி பெசன்ட் வந்து 1916 இருந்திருப்பாரு, அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1939-39 தான் ரிசைன் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. பத்ருதீன் தியாப்ஜி வந்து பாத்தீங்கன்னா தேர்டு நம்ம மெட்ராஸ்ல நடந்த செஷன்ல வந்து தலைமை தாங்கியிருப்பாரு, அதாவது 1887. இதுவும் அதே லெசன் தான் ஸ்டாண்டர்ட் 12th. ஸோ இதுல வந்து கொடுத்துருக்காங்க இந்த நேரு ரிப்போர்ட், அதுல வந்து பாத்தீங்கன்னா 1927 மெட்ராஸில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் இந்த குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது. அதாவது எந்த குழு? இந்த சைமன் குழு. சைமன் குழு வந்து அதுல ஃபுல்லா வந்து இங்கிலீஷ் பீப்பிள் தான் இருக்கிறதுனால நம்ம இந்தியன்ஸ் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முயற்சித்தாங்க. அதான் வந்து 1927 காங்கிரஸ் மாநாடு. ஸோ அந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஈவன் சைமன் குழுவை இது ரிஜெக்ட் பண்றது, அதுக்கான ஒரு இது வந்து இந்த மெட்ராஸ் இதுலதான் வந்து அறிவித்திருக்காங்க. பை காட் த சைமன் கமிஷன் 1927 மெட்ராஸ் செஷன். அடுத்து, பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவக்கப்பட்டது? கதர் மூமெண்ட் ஆஃப் பஞ்சாப். இப்போ 2022 நடந்த எக்ஸாம்லையும் இந்த ஒரு கேள்வி பார்த்துருக்கோம், இது வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோல தான் வந்து இந்த கதர் மூமெண்ட் பஞ்சாப்ல இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ இது ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 இந்திய விடுதலை பொருளின் முதல் உலக பொருளின் தாக்கம் பேஜ் நம்பர் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த கதர் இயக்கத்தை லாலா ஹர்தயால் அவர் தான் வந்து தொடங்கியிருக்காரு.
சோஹம் சிங் பத்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் 1913 நிறுவினார். ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் இது வந்து பசிபிக் பிரதேச இந்துஸ்தான், அது வந்து சான் பிரான்சிஸ்கோல தொடங்கியிருக்காரு. அதுதான் பின்னாடி கதர் கட்சியா உருவாயிருக்கு. இப்படி கூட கேள்வி கேட்கலாம், கதர் கட்சி வந்து எப்படி வந்து அதனுடைய முந்தைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பிரதேச இந்துஸ்தான். அது மட்டும் இல்லாம உருது மொழியில கதர்னா கிளர்ச்சி அப்படின்னு மீனிங். ஸோ இது வந்து அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்களையே பெரும்பாலும் இந்த கட்சியில் இடம்பெற்றிருந்தனர் சீக்கியர்கள். கதர் என்ற பத்திரிகையும் இக்கட்சி 1913 வெளியிட்டிருக்கு. அடுத்து, சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதன் முதல்வர் டேஷ் ஆவார். ஸோ சுதேசி மூமெண்ட்ல நிறைய நேஷனல் காலேஜ் தான் வந்து உருவாகியிருக்கும். நேஷனல் காலேஜ் உருவாகி இருக்கும் போது அதனுடைய முதல்வரா யார் இருந்திருக்காங்க, இதுதான் வந்து நமக்கான கேள்வி. பாத்தீங்கன்னா அரவிந்த கோஷ் தான். இந்த பெங்கால் நேஷனல் காலேஜ்ன்றது உருவாயிருக்கும், அதனோட ஹெட்டா அரவிந்த கோஷ் தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் இந்த சுதேசி மூமெண்ட் அப்போ உருவாகியிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாவோசி வந்து சுதேசி ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனி தூத்துக்குடியில வந்து இந்த கப்பல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நமக்கான நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன்ன்றது 1906 வந்து கொண்டு வந்திருப்போம். அது மட்டும் இல்லாம தியாகர் வந்து அமர் சோனா பங்களா என்ற ஒரு சாங் வந்து பாடியிருப்பாரு, அதை தான் நம்ம வந்து நேஷனல் ஆந்தமா அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பாரதி வந்து சுதேசி கீதங்கள், அதுக்கப்புறம் நிறைய பெயிண்டிங் எல்லாம் உருவாயிருக்கும். அபேந்திரநாத் தியாகூர் இவர் வந்து நிறைய அஜந்தா பெயிண்டிங், முகல் பெயிண்டிங், ராஜ்புட் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து புத்துயிர் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நந்தன்லால் போஸ் அவர் வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்டல் ஆர்ட்ன்றத 1907 கொண்டு வந்திருப்பார். இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஜகதீஷ் சந்திர போஸ், பிரஃபுல்லா சந்திர போஸ் இவங்கெல்லாம் சயின்ஸ் ரிலேட்டடா நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சுதேசி பந்தபாப் சமிதி இதை வந்து அஸ்வினி குமார் தத்தா அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து திலகர் வந்து கணபதி, சிவாஜி ஃபெஸ்டிவல் இதெல்லாம் இந்த சுதேசி மூமெண்ட் அப்போ நடத்திருக்காரு. இதை பத்தி புக்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல, அதனால நான் இது ரிலேட்டடா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1896 கல்கத்தா மாநாட்டில் தான் நம்ம வந்து வந்தே மாதிரம் அடாப்ட் பண்ணி நம்மளுடைய நேஷனல் சாங்காக அறிவித்திருக்கோம். இதை பற்றியும் 12th Volume 1 இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் ஆனந்த் மாத் என்னும் நாவலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த நாவல் வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் பரவலாக படிக்கப்பட்டது. அந்த நாவலின் ஒரு பகுதியான வந்தே மாதிரம் பாடல் சுதேசி இயக்கத்தின் கீதமாயிற்று. ஸோ இது எந்த செஷன் சொல்லலை, ஆனால் மீடியெல்லாம் நமக்கு வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1896 கல்கத்தா தெரிஞ்சுக்கோங்க. 1940 காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகையான போராட்டத்தை கையாண்டது? ஏற்கனவே 1920 நான் கோஆபரேஷன் மூமெண்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1949 நமக்கு என்ன இயக்கம் தெரியும், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம். இங்கே வந்து தனிநபர் கொடுக்கல, அதை வந்து கொடுத்துருக்கணும். இங்கிலீஷ்ல என்ன பாருங்க, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட் வந்தால் இங்கிலீஷ்ல ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதுவும் 12th அதே சேம் காந்தியடிகள் லெசன் தான். ஸோ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் பத்தி நம்ம புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து சத்தியகிரகி அதாவது நம்மளுடைய 1930 சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், அது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷால வந்து எப்படி எப்படியோ இந்த இதை தரா அதை தரா ஆகஸ்ட் ஆஃப் தரா அது இதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இண்டிவிஜுவல் சத்தியகிரகா என்றதை பாஸ் பண்ணப்படும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து October 17, 1940 தான் வினோபா பாவே தான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியகிரகியா இதாகியிருப்பாரு. இது வந்து மகாராஷ்டிரா இந்த பிளேஸ்ல தான் தொடங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஓகே இதான் மெயினா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. வினோபா பாவே 1940 October 17. அடுத்து, நவீன வங்காள தேசத்தின் பைபிள் என அழைக்கப்படுகிறது? இந்த இது பாருங்க, இந்த வந்தே மாதிரம் இந்த நேஷனல் சாங் நேஷனல் ஃபிளாக் இதில் வந்து கண்டினியூஸாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. 2022 இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வந்தே மாதிரம், அப்புறம் வந்து இந்த நேஷனல் சிம்பிள்ஸ் இதில் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா படிப்போம். நவீன வங்காள தேசத்தின் பைபிள் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்தே மாதிரம் தான். ஸோ ஆல்ரெடி பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த் மடம் என்ற ஒரு இதில் அந்த நாவலில் தான் எடுத்திருக்காங்க. அடுத்து, பின்வரும் மற்றும் கால வரிசைப்படியான நிகழ்வுகளை தேர்ந்தெடுக்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பாருங்கள் ரஷ்ய ஜப்பானிய போர் இந்த 1905-1906 அந்த பீரியடில் நடந்திருக்கும். காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்புதல் 1915.
சௌரி சௌரா 1922 தெரியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். அப்போ 2, 3, 1 ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதுவும் அதே காந்தியடிகள் லெசன் தான், ஸ்டாண்டர்ட் 12th கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, காந்தியடிகள் 1915 தான் வந்தான்னு நம்ம சொன்னோம் சவுத் ஆப்ரிக்காலேருந்து. ஸோ இது வந்து நமக்கு புக்கில் வந்து சவுத் ஆப்ரிக்கா 1915 கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இவர் வந்து போர் வந்து நம்ம காந்தியடிகள் பற்றி லீடர் சம்மந்தமாக பார்க்கும்போது பார்ப்போம், 1869. அண்ட் சௌரி சௌரா இன்சிடென்ட் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட் வந்து நமக்கு தெரியும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட தொடக்க கண்டினியூஸ் தானே. ஸோ அப்போ வந்து நம்ம விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ், அதாவது யூபியில் இருந்த விவசாயிகளை பிரிட்டிஷ் போலீஸர்ஸ் வந்து நிறையா இது பண்ணதுனால நம்ம நம்ம இந்தியர்கள் வந்து 5 February 1922 வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து எரிச்சிருப்பாங்க. அதில் வந்து 22 போலீஸ்மேன் வந்து இறந்திருப்பாங்க. ஸோ இதனுடைய விளைவாக தான் காந்தியடிகள் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை கைவிட்டிருப்பார் 1925 February 2. 22 போலீஸ்மேன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதுதான் ஓவரால் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு வீடியோ வந்து தரேன் இந்த டாபிக் ரிலேட்டடாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணால் ஓரளவு கம்ப்ளீட்டாகவே நமக்கு வந்து எக்ஸாம் பார்வையிலையும் படிச்சிருக்கும் அண்ட் ரிவைஸ் பண்ண மாதிரியும் ஆகியிருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.